is it? மா, சென்னைக்கு வந்து 15 வருஷத்துல உன்னை எங்கேயும் கூட்டு போலன்னு நீ சொன்னீல. அவன் கல்யாணமே 10 வருஷம் தானே ஆகுது. 10 வருஷம் தான் ஆகுதா? ஓ, நான் சென்னை வந்து 15 வருஷம் ஆகுதா? ரைட் ரைட். சென்னை வந்து இது நீ சென்னை வந்து 10 வருஷத்துல உன்னை எங்கேயும் கூட்டு போலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தில. எங்க தான் கூட்டே போக மாட்டேறியே? அதுதான் இங்க கூட்டு வந்திருக்கேன். எங்க பத்தியா? ரொம்ப பார்க்காத வாட்ச்மேன் துரத்தி விட்டுருவாரு. ஆமா, இளையராஜா இங்கே தான் இருக்காரு, யுவன் சங்கர் ராஜா இங்கே தான் இருக்காரு, கூட்டு குடும்பம் எல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்றாங்க. சரியா? அதான் இளையராஜா பாரு, இங்க இருக்காரா? ஆமா, இது வந்து யார் வீடு தெரியுமா? பாரிஸ் ஜெயராஜ். பாரிஸ் ஜெயராஜ். இது இது ஆரிஸ் ஜெயராஜ் வீடு. நீ கூட பாட்டு பாடுவீலம்மா, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். மக்களே, இவள்கிட்ட பேசிட்டு உங்களை மறந்துட்டோம் பாத்தீங்களா? இப்போ நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, பாரிஸ் ஜெயராஜ் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவதுமா, இவரை பத்தி சொல்லணும்னா, மின்னல ஆரம்பிச்ச இவர் ஒரு ஜெனி. அப்படிக்கல குறியாருங்க எல்லாரும். ஜானியா? மின்னல ஆரம்பிச்சா மின்னல ஆரம்பிச்ச இவரோட ஜெனி. ரைட்டுமா, புளோல ஏதோ ஒன்னு வருதுமா? விடுமா, இருமா, ஒன்னு சொல்ல விடுமா? மின்னல ஆரம்பிச்ச இவரோட ஜெனி ஜானி. அதாவது மின்னலில் ஆரம்பித்த இவரோட ஜெனி இப்போ லெஜண்ட் சரவணா சார் இருக்கார். அவரை பற்றி பேசாத. ஆடி தள்ளி படிக்கிறோம். புடவை நல்லாவே போடலை. அந்த லெஜண்ட்னு ஒரு படம் பண்ணா இருப்பாரு, அது வரைக்கும் இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதனால தான் யாருக்கும் தெரியல. சாணின் அவர் உலகத்துக்கே தெரியுமா? வீட பத்தியா? பாத்துக்க, ஊர்ல தான் வளர்க்குறாங்கன்னு நினைச்சேன், இங்கேயும் இடம் போட்டு வளர்க்குறாங்களோ. மேய்க்க எங்க விடுவாங்க? மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கு இப்ப அது ரொம்ப முக்கியம். இப்ப மேய்ச்சலுக்கு எங்க விட்டா என்ன? எங்கிட்ட எட்டக்கு மடக்கா கல்லி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? வீட்டை பாருமா, எவ்வளவு இந்த மாதிரி வீடு தான் நம்மளால கட்ட முடியுமா? முடியுமே. எப்படி? மின்னலை மாதிரி நம்மளும் பாட்டு பாடுவோம். அங்க பாடு, குளித்து விட்டு சேர். ஐயோ, தயவு செய்து பாடிக்காதம்மா. நான் பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. கேசுவல் கேசுவல். நீ
வீட்டுக்கு வெளியிலே இவ்வளவு தோட்டம் இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே என்னென்ன இருக்கும்? வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்? இப்ப வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? என்ன தெரியுமா? அவர் வீட்டுக்குள்ள ஜப்பான் ஜாக்கு நாய் இருக்கு. ஜப்பான் ஜாக்கா? ஆமா, அது ஜெர்மன் ஜப்பான் நாயே. அடி பல்லங்களெல்லாம் உடைச்சு போயிரு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போயிரு. அதுதான் தெரியுதுல்ல, ஜெர்மன் ஜப்பான். ஏன்னா அந்த நாய் வந்து இங்கே தான் இருக்கு. இந்த கார் வருது, அடிச்சுட்டு போயிடும். அவரா வராரோ மியூசிக் போட்டுட்டு? அவர் ஏமா இங்கே வராரு? விடல ருக்மணி. அவரு யாரு தெரியலையே? சொல்லுமா வேணாமா டீட்டெயில்ஸ் பத்தியா? சாமி மாதிரி நினைக்கிறாரு, அதனால தான் அரச மரம் வச்சிருக்காரு வாசல்ல. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரோ அந்த அந்த கார் வந்து எடுத்துட்டு போவார். என்ன அடிச்சு விடுற கேப்புல? இப்ப வெள்ளை கலர் வேட்டி போட்டார்தான் அந்த கார் எடுத்துக்குவாரு. சிவப்பு சட்டை போட்டா அது, சட்டை போட்டா அதை எடுத்துக்குவாரு. பார்க்க கிராமத்துக்காரி மாதிரி இருக்கேன். நீ என்ன சொல்ற பத்தி எத்தனை வச்சு இந்த நாய் உன் கூடயே மட்டும்தான் வருது. நீ என்ன பண்ண அந்த நாயை? என்னம்மா எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஒரு லெஜண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ நாயை பத்தி பேசிட்டு இருக்க? லெஜண்ட வச்சனாலதான் இப்படி ஆயிட்ட. ஜன்னல பாரு, இங்கதான் அவர் எப்போதும் டீ குடிப்பாரு. பால்கனி டீ குடிக்க மாட்டாருமா? இங்க வந்துதான் எட்டி பார்த்து மக்களை பாப்பாரு. ரசிகர் சொல்லுவாரு, நீ அடிக்கிறேன் இங்கே பாருங்க, நோ பார்க்கிங் போட்டிருக்குல்ல, அவர் தானே போர்டு வச்சிருக்காரு, கார் நிறுத்திருக்காரு. இப்படிலாம் ரூல்ஸ் அவர் கார் அவர் நிப்பாட்டிருக்காரு. அவர் அப்புறம் எதுக்கு நோ பார்க்கிங் வைக்கணும்? அவர் வீட்டுக்கு முன்னாடி வேற யாரும் நிப்பாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி நோ பார்க்கிங் போட்டு வச்சிருக்காரு. ஓஹோ, மூங்கி மரம்லாம் இருக்குங்க. மூங்கி மரம் மட்டுமா இருக்கு? பேரிச்சம்பழ மரம் இருக்கு. உள்ள பூனிலாம் வச்சுக்க? உள்ள கூட்டு போங்க. ஆப்பிள் வந்து காஷ்மீர்ல தான் வரும். ஆனா வேற வீட்லயே வரும். எனக்கு கார் வாங்கி கொடுங்க, நான் ஓட்டுறேன். நீ ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டு. ச்சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அதுக்கப்புறம் கார் ஓட்டலாம். பாத்தியா சிறுத்தை? பாத்திருக்கியா? கரும் சிறுத்தைங்க. கரும் சிறுத்தை அவர் வீட்டுல. கரும் சிறுத்தை? கரும் சிறுத்தை எல்லாம் வளர்க்கறாரு. ஆமாமா, கிட்ட போவாத தாவிரும். வவ்விருமோ? தவ்வாது, மூஞ்சியை மட்டும் அப்படியே பிடிச்சி இழுத்துரும். ஆமா, சிறுத்தை சிறுத்தை வந்துருமா? பயமா இருக்குமா? வந்துருமா? ஏன் பயப்படுற? பேசு, எப்ப குட்டி போட்ட என்னன்னு கேளு. அவர்கிட்ட போய் நீ பேசிட்டு இரு. என்ன? நான் வந்துடுறேன். அம்மா சிறுத்தை உள்ள இருக்கு. எங்க உள்ள இருக்குமா? உள்ள தூங்குமா? குட்டி போட்ட டயர்ல தூங்குமா? ஓஹோ, பத்தியா எப்படி இருக்கு பாரு வீடு. நீ தான் ஒரு வீட்டுல வச்சிருக்க,
இப்படி படுத்தா டப் பீரோ அடிக்கும், அப்படி படுத்தா கட்டில் அடிக்கும், இம்மையோண்ட வீடு இந்த மாதிரிலாம் நீட்டி நினைச்சு படுக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஏசியை போட்டு மழாக படுக்கலாம். கொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது, அவளுங்க குலைக்கிறத குலைச்சே தான் தீர்வா. ஹாய் உறவுகளே, இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆரி ஜெயராஜ் சார் வீட்டை பாக்குறோம். வீட்டே பாக்கல, வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தோம். ஏமா இருமா, அப்பதானே ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் வெளியில பார்த்தோம். இல்லங்க வீட்டுக்கு வெளியில இல்ல, வீட்டுக்கு வெளியில ஒரு விலாகுங்க, வீட்டு உள்ளே போய் ஒரு விலாகு பண்ண போறோம். நீங்க அதை கூட சீக்கிரம் பாப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டி வீடை பார்க்கணும் அப்படின்னா, எந்த வீடை எந்த ஆர்டிஸ்டோட வீடை பார்க்கணும் சொன்னீங்கன்னா நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். எந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களோ சொல்லுங்கள், நாங்கள் உங்களை இங்கே கூப்பிட்டு போகிறோம். எந்த வீட்டுக்கு போகணுங்கிறது, அடுத்து எந்த வீட்டுக்கு போகிறோங்கிறது சஸ்பென்ஸ். ஆனால் எந்த வீட்டுக்கு போகணுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு போய் அங்கேயே போய் நாங்கள் வந்து ப்ளாக் பண்ணுறோம். சரிங்களா, வரட்டா. Start music.